நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞரிட்டு சமையலும் சேனல்ல இன்னைக்கு நான் சமைக்கலைங்க, எங்க வீட்டு மாஸ்டர் குக்கு தான் இப்ப பண்ண போறாரு. ஆக்சுவலா அவரை நான் முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன். இது வந்து கிருஷ்ணமூர்த்தி, இவரை நாங்கள் மூர்த்தின்னு தான் கூப்பிடுவோம். இது வந்து ஆக்சுவலா இவர் எப்படி அறிமுகமானார்னா, ஒரு 15 வருஷம் அவருக்கு கிட்டத்தட்ட, அதுக்கு முன்னாடி வந்து என்னோட தங்க ஒரு பாஸ்போர்ட் ஆரம்பிச்ச போது இவர் வந்து அங்கே சேர்ந்தாரு. சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் சொந்தமாக சுயதொழில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இவர் வேலைக்கு போயிட்டாரு. பட் நாங்கள் அப்பப்போ எப்போது ஒரு அவசரம்னு கூப்பிட்டோம்னா வந்து இந்த மாஸ் குக்கிங்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தருவார். ரொம்ப நல்லா பண்ணுவார், எக்ஸலண்ட்டான குக்கு. நினச்ச ஒரு விஷயத்தை பார்த்தார்னா சட்டுன்னு அதை பிடிச்சிட்டு உடனே பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த அளவுக்கு ஹீஸ் வெரி பிரெயினின்னு சொல்லலாம். அண்ட் அது பேஷன், குக்கிங்கில் ஒரு பேஷனும் இருக்குது. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் சேனலில் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக ஜெயா டிவியில் எல்லாத்தையும் பண்ணும்போது இவருக்கு ஒரு சின்ன ஆசை அதை இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்படின்னு. பட் மற்றவங்க சேனலுங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக சட்டம்னு கேட்க முடியல. ஆனால் இது நம்ம சேனலில் நம்மளோட நேயர்களுக்கு இவர் அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன ஆசை. அதனால தான் இன்னைக்கு நம்ம இவரை வச்சு ஒரு 2-3 டிஷ் நம்ம பண்ணலாம். ஏன்னா இவர் ஸ்பெஷாலிட்டின்னு சிலதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த வகையில் பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப நல்லா பரோட்டா போடுவாப்பில் அதுக்கு ஒரு சால் தான். அதை வந்து இவங்க அந்த சேர்மானம் அப்படிங்கிறாங்க, ஆனால் அது சால்னா. அடுத்தது பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மைசூர் பாகு. இன்னொரு விஷயம் சொன்னோம்னா, அசோகா அல்வா அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் இருந்ததும் அதை நான் தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டதும் மூர்த்திக்கிட்ட தான். இதை இப்போ சொல்லணுன்றது சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த ஸ்வீட்டை பற்றி முதல்ல எனக்கு தெரியாது. இவங்க செஞ்சு காமிக்கும் போது தான் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்குது, இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுங்கிறதையும் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இவரை நான் கேட்டது வந்து மைசூர் பாகு பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து மைசூர் பாகு பண்ணி காட்டுறாப்புல நேர்களுக்கு. அதே மாதிரி கல்யாணம் விசேஷங்கள் இதுக்கெல்லாமே ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவரோட நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணி தருவாப்புல கேரண்டி பண்ணி நான் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ சுயமாக தானாக பண்ணுறதுனால இப்போ எடுத்து நிறைய விசேஷங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது போக இவரோட மனைவி வந்து நல்லா எம்ப்ராய்டரி பண்ணுவாப்புல. ஸோ அவங்க வந்து முதல்ல ஜாப் ஒர்க்குன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ தானாகவே தனியாக வந்து இந்த ஃப்ரேம் எல்லாம் போட்டு பண்ணுறாப்புல. இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கேன் இந்த புடவை, இவரோட மனைவி செஞ்சு கொடுத்த புடவை. ஸோ முதல் முதல்ல கொடுக்குறோம், அது இந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து என்னோட புடவையை கொடுத்து பண்ணி கேட்டிருந்தேன். நானே கலர் காம்பினேஷன் கேட்டேன். அந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் கூட பண்ணி தராப்புல. ஸோ நம்பர் இவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவரோட ஒய்ஃபு எல்லாமே அவங்க பேசி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அடுப்பாங்கரை இவர்கிட்ட விட்டுடுறேன். இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் அந்த சாரி இது பண்ணி காமிச்சிருவார் மைசூர் பாக. ஸோ இப்போ எடுத்திருக்க சாமான் மூர்த்தி இப்போ சொல்லு. ஆ வணக்கம், நேர்களுக்கு வணக்கம் சொல்லு. ஆக்சுவலாக சபை மரியாதை கருதி நம்ம வந்து இவர் அவருன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக என் பையனோட சின்னவன் தான், ஆனால் அவன் என்ன சொல்ல நல்லா இருக்காதுங்கிறதுனால இப்போ அவர் இவர் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பார்த்துங்க என்ன எடுத்திருக்க. சத்தமாக சொல்லு. கடலமாவு ஒரு கப்பு, சக்கரை 2 கப்பு, அது தகுந்த 3 மடங்கு ஆயில் அதாவது நெய். நம்ம நான் வந்து ஆயில் நிறைய சேர்த்துப்பேன்னு சொன்னாரு, இல்லை நீ நெய் நிறைய போடணும். ஸோ இன்னைக்கு நான் 2.5 கப்பு நெய்யும் 1/2 கப்பு எண்ணெயும் எடுத்திருக்கேன். இப்போ கிச்சன் அவர்கிட்ட விட்டுடுறேன், அவர் பார்த்து பண்ணிடுவார். ஏன்னா நம்ம நிற்கும் போது அவங்க செய்யும் போது இடைஞ்சலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நானும் உங்களோட சேர்ந்து அப்படி உட்காந்து பார்க்குறேன். அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்ப என்ட்ரி ஆகுறேன். இப்போ பாருங்க, இப்போ மூர்த்தி கடாய் ஆன் பண்ணி போட்டுட்டியா? கடாய் போட்டுருக்கேன். ஓகே, இப்போ 1-2 சக்கரை இதில் போடணும். சரி, அது தகுந்த மட்டமா. சத்தமா சொல்லு. சக்கரை 1-2 தண்ணி போடணும். அது மட்டமா தண்ணி போடணும். ஓகே, அது சொல்லு, அது கேமரா பார்த்தே சொல்லு. சரி, ஓகே. சக்கரை முழுங்குற மாதிரி மட்டமா இருக்கணும். அப்போ பாவ சீக்கிரம் வந்துடும், நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன், நெய் போட்டிருக்கேன். அது மிதமான சூடில் இந்த கடலமா வாக் பண்ணி அது உடஞ்சியே வரைய வரை தண்ணி எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் ரெடியாகும். பண்ணிடலாம், பார்த்துட்டு இருங்க. ஒரு கம்பி பதம் வந்துருக்கு.
இந்த பதம் வந்த உடனே இந்த பிசு பிசுக்கு வரணும். அப்பதான் வந்து சைட்டு பாக் கரெக்டாக வரும். மாவு சுத்தம் வந்து கம்மியாக வைக்கணும். அப்பதான் வந்து இதெல்லாம் ஓவர் ஸ்டீம் ஆயிடுச்சுன்னா அடிப்படி சாஸ் இருக்கு. ஓகே, கட்டியெல்லாம் வந்து லேட்டாக உடையிற அளவுக்கு கலக்கணும். கலங்கி முடிச்ச பிறகு இந்த நெய் ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ண கடைசியில் வந்து எடுத்து பக்குவம் வந்து மறுமாதிரியே வந்துருந்து ஓகே. இப்போ ஆக்சுவலாக நான் என்ட்ரானது காரணம் ஸ்டீம்னு அவர் சொன்னது நெருப்பு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளறும், அடி பிடிக்காமல் கிளற முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ ஊற்றணும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கு, எதுவும் உடஞ்சிரும் இல்ல. நெய் சூடு மெடமாக இருக்கணும். ப்ளஸ் இது சூடு மெடமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஓவர் காட்டு இதுன்னா கருப்பாயிடும். ஓகே, ஆக்சுவலாக பெரிய ட்ரெயில் அடித்து ஊற்றும்போதெல்லாம் வேகமாக கடையை ஊற்றிடுவோம். ரொம்ப வேகமாக ஒரு ஆள் யாருமே எதிர்பார்க்க மாட்டா, அவனால் தான் ஊற்றி பார்க்க கடையில் இறக்கிடுவோம். இந்த மாவு வேலை பாகு ரெடியாக வச்சுட்டு மாவு ரெடியாக வச்சுட்டு கரெக்டாக இருக்கணும். என்ன பத்துக்கிறோம் அதுவும் சரியாக இருக்கும். சரியாக இருக்கும். அப்போ தான் வந்து மாவு வேலை இந்த வர நிறைய வர வர தான் இந்த மைசூர் பாகு பக்காவாக ரெடியாக இருக்கும். இப்போ பண்ணுறது வந்து மைசூர் பா இல்லைங்க, மைசூர் பாகு. இந்த பழைய காலத்து மைசூர் பாகு அதுதான். அது நல்ல இதுவாக பண்ணுறாப்புல நீங்கள் என்ன வலிக்கு வலிச்சு தான் நம்ம போடணும். வலிமை போட்டால் கஷ்டமாக இருக்கும். அது இருக்கு அது இருக்க இருக்க அந்த நெய்யில் என்ன கலவை போட்டால் தான் அந்த மாவு மாவு அதை வறுத்து வறுபட்டு பக்கமாக வரும், நல்லா வரும். ஆக்சுவலாக ட்ரேனா என் நெய் தடவை ரெடியாக வச்சுருக்கோம். அந்த அவர் முடிச்சோன்னு எடுத்து ஊற்றுருக்காங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடு நிறைய வந்துருக்கு பார்த்தீங்களா, அது கரெக்டாக வரையும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் ஊற்றிடலாம். இது எடுத்துக்கலாமா? அப்போ எடுத்துக்கலாம். இது எடுத்து பட்டுனா பட்டுன்னு பட்டுனா அப்போ தான் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது ஒரு பதம் சொல்கிறார் சார். ஒருத்தரும் அந்த பதத்தை காமி. அது பொங்கி வந்து நல்லா கரெக்டா நிக்கிது. இனி கொஞ்சம் ஒரு ஹாஃப் செட் ஆகும் போதே அவங்க வெட்டி எடுத்துருவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லேசா ஆயிடுத்து. லேசா ஆயிடுத்துனா 1050 தான் ஓகே.
ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு லேசாக ஆயிடுச்சுன்னா ஆயிட்டா லேசாக ஆயிரம் ரூபாய் இருந்ததுன்னா ஓகேன்னு அர்த்தம். அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே மைசூர் பாக் ரெடி. ஸோ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிட்டு எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கட் பண்ணும்போது காமிக்கிறேன். அது அந்த போர்ஸ் சொல்லுவாங்க விளையாட்ட சொல்லுவாங்க. ஒரு எறும்பை விட்டு எடுத்து ஒரு பக்கம் விட்டு அது ஓட்ட வழியா மறுபக்கம் வெளியில வரணுமா அந்த அளவுக்கு அதுல வந்து நம்ம போர்ஸ் போர்ஸ் இருக்கு ஓட்ட இருக்கணும். ஸோ இப்போ வெட்டினதுக்கு அப்புறம் எப்படின்னு காமிச்சிட்டு சொல்றேன். ஒரு பீஸ் அப்படியே எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பீஸ் கரெக்டா வந்துடும். ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது ரொம்ப பயந்தேங்க. அந்த மாதிரி கேமரா பார்க்கும்போது பயந்துட்டு பேசுறாரு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது. அதனால கொஞ்சம் அதிகம் சத்தமாக பேசுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி செஞ்சது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். நேர்களான உங்களுக்கு நிச்சயமாக அந்த ப்ளாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு காமிச்சிருக்கோம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக எப்படி எப்படி என்ன பதம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லி காமிச்சிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து பரோட்டா சாலனா இதெல்லாம் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். அவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமா நேரில் நான் உங்களோட நிச்சயமா பகிர்ந்து போயிடலாம். அவருக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. பிரியப்பட்டு ஆர்டர் பண்ணணும் அவர் முன்னும் சமைச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவர் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறாரு. ரெண்டுமே நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அவரோட ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.